ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் லைஃப் ஸ்டைல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஆலு கச்சோரி. அதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது அது கூட 1 டீஸ்பூன் அளவு ஓமம், 1 டீஸ்பூனுக்கு உப்பு, அப்புறமா 3 டீஸ்பூனுக்கு எண்ணெய், இதை சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சி தனியாக அதை ஒரு மூடி போட்டு மூடி எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சி மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மசாலா பண்ணுறதுக்காக நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா மசித்து வச்சுருக்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் செய்கிறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை நான் அது கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா பிடிக்காதவங்க அது சேர்க்க வேண்டாம். அப்புறமா 1 துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கணும். அந்த இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை அது கூட ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா அந்த சீரகம் அந்த உருளைக்கிழங்குல நல்லா ஒட்டுற அளவுக்கு அதை நல்லா ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, கொத்தமல்லி பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா பதத்தை கொண்டு வந்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, புதினா இலை இருந்தாலும் நம்ம அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை நல்லா உருண்டை தட்டி எடுத்து வச்சுக்கணும். அந்த உருண்டையை எடுத்து 1 திரட்டு திரட்டி நம்ம மசாலா செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை 1 கையளவு எடுத்து அதை உள்ளே வச்சு நல்லா ஸ்டப் பண்ணிக்கணும். நல்லா அழுத்தி தேய்க்காமல் கொஞ்சம் மெதுவாகவே நல்லா அதை கொஞ்சம் கேப் இல்லாமல் நல்லா ஸ்டப் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப கேப் விழுந்துடுச்சுன்னா மசாலா வெளியே வந்துடும், எண்ணெயில் விழுந்தோடனே எண்ணெய் கறி ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ரொம்ப கேப் இல்லாமல் ஒரு திக் பதத்திலே அதை ஸ்டப் பண்ணிக்கணும். அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம திரட்டி வச்சுருக்கிற மசாலாவை இந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். நம்ம பூரி பொரிக்கிற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கணும். அப்போது எண்ணெய் சூடாகிறதுக்கு அது லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். 4 to 5 மினிட்ஸ் அதை எண்ணெயிலே போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. அப்படி பொரிக்கும்போது தான் நம்ம திரட்டி வச்சுருக்கிற மாவு எல்லாம் உள்ளே வேகும். மசாலா ஏற்கனவே வெந்துடுச்சு, அது நோ ப்ராப்ளம். பட் மாவு வேகிறதுக்கு அது 4-5 மினிட்ஸ் அது அந்த எண்ணெயில் கடந்து பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கச்சோரி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த கச்சோரி ரெசிபிக்கு நம்ம புதினா சட்னி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக